எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு நண்டு கிரேவியும் புசு புசுன்னு எப்படி இட்லி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்டுக்கு தேவையான மசாலா நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு வரமல்லி, சீரகம், சோம்பு, மிளகு, இஞ்சி பூண்டு, வெங்காயம், ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஜம்போ சைஸ் நண்டு தான் கிடைச்சிருக்கு. இது ஆல்ரெடி குக்டு நண்டு. ஸோ இங்கே அப்படிதான் கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். நாங்கள் வாங்கியிருக்கிறது இதுதான், எங்களுக்கு கிடைச்சது இதுதான். இப்போ இதையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய், ஒரு கடாயில் இப்போ நம்ம வதக்கி எடுத்து வச்ச அதே கடாயிலேயே எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம் கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், இது நல்லா வதக்கிட்டு நம்ம வெட்டி வச்சிருக்க சின்ன வெங்காயம், 1.5 சைஸ் தக்காளி, அப்புறம் 3 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி, நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்ச நல்ல அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டு காரத்துக்கு ஏற்றாப்புல நான் அதில் வந்து காஞ்ச மிளகாய் மிளகு போட்டிருக்கேன். நான் குழந்தைங்க சாப்பிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப காரம்லாம் இல்லை, திட்டமான காரம் தான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் மிளகு காரம் தான் எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி வேணும், ஏன்னா பசங்களுக்கெல்லாம் கோல்டாக இருக்குது. அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா கொதிக்க விட போகிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும். அது ஆல்ரெடி அந்த மசாலா வந்து குக்கான மசாலா தான், அதனால் இன்னும் கொஞ்சம் இது பச்சையாக இருக்க போகிறதில்ல. இன்னும் நல்லா அது கொதித்து வந்ததுன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நண்டு நல்லா வாஷ் பண்ணி உடச்சி வச்சுருக்கேன். எவ்வளோக்கு எவ்வளோக்கு ஆக்சுவலாக சின்ன நண்டு போட்டோன்னா அதில் ருசியே தனியாக இருக்கும். இது கொஞ்சம் பெரிய நண்டுன்றதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா உடச்சி அதில் போட்டோன்னா அதுக்குள்ளே நல்லா மசாலா இறங்கும். நல்லா மசாலா இறங்குச்சுன்னா நல்லா ருசியாக இருக்கும். நல்லா என்னால் முடிஞ்ச அளவுக்கு உடச்சி அதை ஆட் பண்ணியிருக்கேன். நண்டில் என்ன கொஞ்சம் பிரச்சனைனா இந்த மாதிரி கிண்டுறது தான் பிரச்சனை. பாத்திரம் பெரிய சைஸ், அவ்வளோ பெரிய சைஸ் பாத்திரம்ல, பட் இது ஓகே. இது இந்த நண்டுக்கு இந்த குவான்டிட்டிக்கு இது ஓகே தான். இப்போ இந்த நண்டுக்குள்ள மசாலா நல்லா இறங்குற அளவுக்கு நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்லா ரொம்ப ஹை குக்கில் ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சோன்னா அது நல்லா கிரேவிக்குள்ள இறங்கும் அந்த நண்டு எல்லாம். இப்ப இதை மூடி போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இப்ப இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கு, நல்லா மசாலா இறங்கிட்டு இருக்கு. அந்த எண்ணெய் எல்லாம் சைடில் நல்லா தெரிஞ்சு செப்பரேட் ஆகி வந்துட்டு இருக்கு பாருங்க. இப்போ நம்ம வந்து இதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னும் சுண்டை வேணும்னாலும் நம்ம கொஞ்சம் நேரம் ஃப்ளேமில் விட்டு இது பண்ணிக்கலாம். தொக்கு மாதிரி வேணும் அப்படின்னா, இல்லை குழம்பு மாதிரி வேணும்னா அதுக்கே நமக்கேற்ற கன்சிஸ்டன்சியில் நம்ம இதை வந்து பார்த்து நிறுத்திக்கலாம். நல்லா மிளகுத்தூள், நல்லா அரைச்சி வச்ச மிளகுத்தூள் போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நான் கொதிக்க விட்டுறேன்.
எனக்கு இவ்வளோ தண்ணியே வேண்டாம். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் கிரேவி ஆகிற மாதிரி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு கிரேவி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதோட ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கருவேப்பில் போட்டு மூடிடலாம். அடுத்து நம்ம இட்லி தோசை மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே யூஎஸில் வந்து நிறைய பேருக்கு வந்து இட்லி நல்லா புசு புசுன்னு வராதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் தோசை வந்து நல்ல கலராக வராது, ப்ரௌனிஷாக வராது, வெள்ளையாகவே இருக்கும் தோசை, அப்படி ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே வந்து எனக்குமே இந்த மாதிரி சின்ன சின்ன இது இருந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணேன், அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து மெஷர்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, 4 கப் இட்லி அரிசிக்கு 1 கப் உளுந்த அரிசி உளுத்த பருப்பு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா ஒரு 4 to 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊற வச்சுட்டு நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பானசோனிக் வெட் கிரைண்டர். ஸோ இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் ஒரு 8 to 9 months கிட்டே யூஸ் பண்ணிட்டேன், ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த லிட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக் லிட் மாதிரி, சும்மா நம்ம இப்படி வச்சோம்னாலே அது அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிட்டு டைமர் செட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு டைமர் செட் பண்ணுறதுனால இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் உளுத்தம்பருப்பு அரைச்சிட்ருக்கேன். உளுத்தம்பருப்பு வந்து வடைக்கு அரைக்கிறோம்னா நம்ம தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நான் எப்போவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உளுத்தம்பருப்பு வடைக்கும் எடுத்து வைப்பேன், அதுலேருந்து கொஞ்சமாக நான் எடுத்துப்பேன் தண்ணி ஊற்றாமல். இப்போ இந்த உளுத்தம்பருப்பு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு போட்டு அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதனால் எவ்வளோ தண்ணி வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இட்லி மாவு தோசை மாவு எவ்வளோ கொஞ்சம் நல்ல ஒரு அப்படியே சாலிடாக வந்து விழாமல் மாவு வந்து அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் லிக்விட் பதத்தில் வரணும். அதாவது ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரெண்டுத்துக்கும் மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம உளுத்தம்பருப்பு நான் ஒரு 1/2 hour அந்த 1 கப் உளுத்தம்பருப்பு நான் நல்லா ஒரு 1/2 hour அரைய விட்டுருவேன். அது நல்லா பஃப் ஆகி வரும் நல்லா அந்த பபுள்ஸ் மாதிரி ரிலீஸ் ஆகி வரும். இந்த மாதிரி அப்பப்போ நடுவில் இப்போ நான் 1/2 hour டைமிங் செட் பண்ணுறேன்னா, ஒரு 15 minutes நான் திரும்பி ஓப்பன் பண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே எடுத்து சென்டரில் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து விட்டுருவேன். அதே மாதிரி ஒரு 15 minutes அது அரைச்சதுக்கப்புறம் நான் உளுத்தம்பருப்பு தனியாலாம் எடுத்து வைக்க மாட்டேன். நிறைய பேர் தனியாக எடுத்து வைப்பாங்க, நான் என்னோட ப்ராசஸ் படி சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இதே மாதிரி 15 minutes ஆகிடுச்சு. 15 minutes கழிச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அது நல்லா அரையட்டும். இப்போ உளுந்து நல்லாவே அரைஞ்சிருக்கு. இவ்வளோ கன்சிஸ்டன்சியில் உளுந்து அரைஞ்சா போதும். இதுக்கப்புறம் நம்ம இட்லி அரிசி ஊற வச்சிருக்கிறதுலையும் நல்லா வந்து ஒரு ஒரு கை ஒரு 2 tablespoons கிட்ட வெந்தயம் ஆட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம ஊற வச்சுட்டு அப்பவுமே ஆட் பண்ணி வைக்கலாம், இல்லைன்னா கடைசியில் நம்ம அரைக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெந்தயம் ஆட் பண்ணி வச்சிடலாம். வெந்தயம் முக்கியமாக ஆட் பண்ணணும். இப்போ நல்லா கழுவின இட்லி அரிசியை இதே உளுத்தம்பருப்போட இதுலேயே நான் ஆட் பண்ணிடுறேன். நான் ஜென்ரலாக வந்து அதான் 4:1 ratio வந்து ஆட் பண்ணுவேன் இட்லி அரிசியும் உளுத்தம்பருப்பும். இது 1/2 hour உளுத்தம்பருப்பு அரையும், அதே மாதிரி கரெக்டாக ஒரு 1 hour or 45 minutes இட்லி அரிசி அரைஞ்சிரும். ஸோ இது ரெண்டுமே சேர்த்தா அப்போ வந்து 1.5 hours ஆகிடும். நம்ம அதுக்கப்புறம் வந்து நமக்கு அந்த பதம் எவ்வளோக்கு எவ்வளோக்கு இன்னும் அந்த பதம் தேவையோ அந்த பதத்துக்கு ஏற்ற மாதிரி டைமர் செட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம்.
அதே மாதிரி நம்ம ஒரு 20 மினிட்ஸ்க்கு நடுவில் நம்ம இட்லி மாவு எவ்வளோ அரைஞ்சிருக்கு அப்படின்றதையும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு அதை அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா அரைஞ்சாச்சு. இது வந்து நான் இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி போட்டு தான் அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா இது ஒரு லாங் வீக்கெண்ட் வருது, ஸோ எப்போ வேணாலும் குழந்தைங்க தோசை கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒரு மூணு பாத்திரம் ஃபில் ஆகிற மாதிரி எனக்கு மாவு கிடச்சிது, மாவோட குவான்டிட்டி கிடச்சிது. இப்போ நான் மாவை வந்து இங்கே அவனில் உள்ளே வச்சிட்டேன். இது கொஞ்சம் கோல்டஸ்டான பிளேஸ்ன்றதுனால இது அவனில் உள்ளே வச்சுட்டு அவன் லைட் ஆன் பண்ணி விட்டுட்டோன்னா மார்னிங்கெல்லாம் நல்லா ஃபர்மெண்ட் ஆகிடும். ஸோ நான் உங்களுக்கு மார்னிங் எப்படி ஃபர்மெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு இப்போ இட்லியும் தோசையும் நான் உங்களுக்காக செஞ்சு காட்டுறேன். இப்போ இட்லி ரெடி ஆகிடுச்சு. இப்போது நான் இட்லி தட்டில் எண்ணெய் எதுவுமே நான் ஆட் பண்ணலை. அதுவாக இட்லி எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள். இப்போ நான் தோசையும் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன். தோசையுமே நல்லா மொறு மொறுன்ட்டு
நம்மளுக்கு நான் குழந்தை கோத்திருக்கிறது பசங்களுக்கு ஊத்துறதுனால நல்லா கொஞ்சம் தப்பமாக போட்டிருக்கேன். கல் தோசை மாதிரி நல்லா மெலிசாவும் தோசை ஊற்றலாம், நல்ல கலரும் வரும், இந்த மாதிரி நல்லாவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸ்லேயும் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் அதே மாதிரி இங்கே யூஸ் பண்ண வெட் கிரைண்டரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். Thanks for watching.